Nanda, Murga, Ayappa. I'm here. Hey, go. Go. Come here. Go. Come here. பலகோடி ரூபாய் திருட்டு. இப்பெல்லாம் ஆயிரத்துலயும் லட்சத்துலயும் யாரும் திருடுறது இல்ல, எல்லாம் கோடியில தான். கேட்டா விலைவாசி ஏறிட்டுங்கிறான், காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றான். இன்னும் காஃபி வரலையே. பங்கஜா பங்கஜா, காஃபி கொண்டு வா. இங்க கிட்டதானே இருந்த இந்த மோர் கொண்டு வரதுக்கு இத்தனை நாளியா? நீங்க மோர் குடிங்க, உடம்புக்கு நல்லது. பையன் என்ன பண்றான்? அவன் ஆபீஸ் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். சீக்கிரம் குடிங்க, அவனோட லஞ்ச் ரெடி பண்ணணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களை மாதிரி வெட்டி பேச்சு பேச டைம் இல்லை. சரி, இவன் ஏதோ நடிகை மாதிரி வந்து டயலாக் சொல்லிட்டு போறார். சரிப்பா, சொல்றேன் சொல்றேன். பங்கஜா பங்கஜா, வர வர உங்ககிட்ட பெரிய தொல்லையா போச்சு. எப்ப முதல்ல இப்படி உட்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களை மாதிரி வெட்டி பேச்சு பேச டைம் இல்லை. சொல்லுவ சொல்லுவ, எல்லா நேரம். இந்த கிளாஸ் அப்படி சொல்லுங்க. பையன் 6 மாசமா லேண்ட் வாங்குறேன், கார் வாங்குறேன்னு ஏகப்பட்ட பணத்தை கொண்டு வரானே, எங்கேருந்து கொண்டு வரான், என்ன வேலை பண்றான், எதுவுமே தெரியலையே. உனக்காவது தெரியுமான்ட்டு கேட்கறது தான் உன்னை உட்கார சொன்னான். என்ன வேலை பையன் பண்றான்? நம்ம பையன் அவன் ஆம்பளை பிள்ளை, அங்கெங்கன்னு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதையெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொடுக்குறான். மற்ற பசங்க மாதிரி அங்கேயும் இங்கேயும் செலவா பண்றான். அது சரி, நீ சொல்றதெல்லாம் புரியுறது. அவன் சம்பாதிச்சு நம்ம கையில தான் கொடுக்குறான். ஆனா அவன் என்ன வேலை பண்றான்? எனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாதுன்னா கூப்பிட்ட உடனே வந்து நேரம் உட்காருவிய. போ, சமைக்கிற வேலையை பாரு. போ. எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு. அவன் என்னமோ நைட்டுங்கிறான், டேங்கிறான், போறான் வரான், ஒண்ணுமே புரியலையே. யா யா யா, எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஐ வில் டூ சார், ஐ வில் டூ. எஸ் எஸ் சார், அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் சார். ப்ளீஸ் சென்ட் ஹிம் ஒன் கேப் சார். யா யா யா, சரீன் அர்பானா. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ஏசி கேப் சார். ஓ, தேங்க்ஸ் தேங்க்ஸ். அப்பா, ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் போகணும். ஏய் உட்காரா, உங்கள பேசணும். அப்பா எனக்கு டைம் இல்லைப்பா, லேட் ஆச்சு, வண்டி வந்துடும். எங்கிட்ட பேசுறதுக்கு எப்படிரா உனக்கு டைம் இல்லாமல் போகும்? உங்ககிட்ட நானே. ஐயோ சரி சார, கார் ஒரு 20 மினிட் லேட்டாக அனுப்புறீங்களா? யா ப்ளீஸ் யா. அப்பா என்னப்பா வேணும்? யாரோ ஒரு மலையன் உன் ஃப்ரெண்டுன்னு வந்தான், கேப்ல கூட்டின்னு போகணும்னு சொன்னான். அப்பா அது கேப் இல்லை, கேப் கேப். உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. யூ கே நாட் அண்டர்ஸ்டாண்ட். எவனை கேட்டாலும் இந்த மாதிரி பேக் மாட்டிக்கிறாங்க. டீக்காக ட்ரெஸ் போட்டுட்டு நான் கேட்டால், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேங்கிறான். அப்படி என்னதான் வேலை பார்க்குறீங்க? அஷோ, என்னடா பெருசாக சலிச்சுக்கிற? உன்னை படிக்க வச்சது நான் தாண்டா. அப்படி இல்லைப்பா, படிக்க வச்சது கரெக்டு தான், இல்லைங்களே. ஆனால் உண்மையில் நியாயமான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, உங்கள் மரமண்டையில் ஏற மாதிரி சொல்லணும்னா, இல்லை அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சொல்லு. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னா? அதான்டா நானும் கேட்டேன். அதாவது பொதுவாக இந்த வேலைக்காரங்க இருக்காங்களா, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கணும், ஆனால் அவங்க வேலையை யாரோ வந்து செஞ்சு கொடுக்கணும். வீட்டுக்குள்ளேயே அவங்க வெளியே வர மாட்டாங்க, ஆனால் அவங்க வேலையை யாரோ செஞ்சு தரணும்.
இதுக்கு அவன் எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ணுவான். ஓஹோ, அந்த வேலையில நீங்க பண்ணி கொடுக்குறீங்களா? எடுத்ததுமே வேலை ஆகாதுப்பா. எப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கிற பேங்கிங் பெரிய கம்பெனி இந்த மாதிரி ப்ராஜெக்டை டெண்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டேய், உனக்கு புரிஞ்சுக்கோ, நான் படிக்காதவனா இருக்கலாம், நீ இந்த ஊர்ல இருக்க, அவன் அந்த ஊர்ல உட்காந்துருக்கான், அவன் கொடுக்கறது உனக்கு எப்படி தெரியும்? அதான்ப்பா, ஒவ்வொரு நாட்டிலையும் எங்க கம்பெனியை சேர்ந்த பங்காளிங்க அங்க உட்காந்துருப்பாங்க. அந்த ஊர்லயா? ஆமா. சரி, அவங்களுக்கு பேர் என்ன? ப்ரீ சேல்ஸ் கன்சல்டன்ட் ஆர் சேல்ஸ் கன்சல்டன்ட். ரெண்டு டிபார்ட்மெண்ட் பார்த்துப்பாங்க. ரெண்டே பேரா? இவங்க யாரு? இவங்க யாரு? இந்த வேலை செஞ்சு கொடுக்கறத சொல்றாங்க இல்லையா, அவங்கள போய் இவங்க பிடிப்பாங்க. இவங்க என்ன படிச்சிருப்பாங்க? இவங்கெல்லாம் எம்பிஏ எம்எஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஏமா, அப்பா கொடுக்கல? அவர் ஏற்கனவே மோர் குடிச்சிட்டாரு. அப்படியா? ஏண்டா, நான் காப்பி கேட்டேன்டா, தண்ணியா கொஞ்சம் மோர் கொடுத்தாரு. கொஞ்சம் பாக்கி இருக்கு, லாஸ்டா வேணா குடிச்சுக்கோ. வேணா வேணா, என்ன பிச்சைக்காரனால சம்பாதிச்சு கொட்டிருக்கேன்டா இந்த குடும்பத்துக்கு. பாமா, நீ போய் சமையல் பண்ணு. உயிர் எடுக்கலாமா இந்த மனுஷன்? அவருக்கு சொன்னாலும் விலங்கல, எப்படிதான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பங்கஜம், ப்ராஜெக்ட்னா என்னன்னு தெரியுமா? சாஃப்ட்வேர் டீம் லீடர்ஸ் லீடர்னா தெரியுமா? உனக்கு ஒண்ணுமே தெரியல பாரு. என்னப்பா, கொஞ்ச நேரம் பாடம் எடுத்தேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்களே. ஆஹா, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. நான் எங்கேயும் போல இருப்பா, பாதி கதையிலே விட்டுட்டு போயிட்டா. இந்த தலையாற்றவர் ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அவர் யாரு வந்து கேட்டாலும் ஆமா முடியாது, கரெக்டு தான், தப்பு தான், இப்படி எல்லாம் என்ன மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறமாவது ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுப்பீங்களா இல்லையா? அந்த பக்கம் மட்டும் நாங்க போறதே இல்லை. இதுக்கப்புறம் என்னன்னா, அவர் ஒரு டீம் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆச்சா, அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் லீடர், அப்புறம் ஒரு டெவலப்பர் லீடர், ஒரு டெஸ்டர் லீடர், அடுத்தது மாடியூல் லீடர், இப்படி பல பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். ஓஹோ, ஆ, அப்ப இவ்வளவு பேர் சேர்ந்து வேலையை முடிச்சிடலாமே. ஒழுங்கா வேலை பார்த்தாதானே, நாங்க தான் எந்த வேலையும் பார்க்கறது இல்லையே. குழந்தை, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீ தான் ஆஃபீஸில் வேலையே பண்ணுறது இல்லைன்னு சொல்ற, ஜாலியா இங்கேயும் அங்கேயும் குஷியா சுத்திட்டு இருக்க நீ. அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல உனக்கு எப்படி இவ்வளவு தலை நட முடிஞ்சு போட்டுப்பா, அப்புறம் பேசலாம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப எப்பதான் வேலை முடிப்பீங்க? அதாவது லாஸ்ட் அந்த எடிபிடிங்களா, அந்த டெவலப்பர் டெஸ்டர் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேர் தான் உன்ன மாதிரி. அப்பா, ரொம்ப குழப்பமா இருக்குப்பா. இந்த டெவலப்பர் டெஸ்டர்ங்கிறது லாஸ்ட் கேட்டகரி இல்லையா? ஆமாம். அதுக்கு முன்னாடி இருந்தது டீம் லீடரா? டீம் லீடர், டெக்னிக்கல் லீடர், மாடியூல் லீடர், இப்படி நிறைய பொசிஷன் இருக்கு. சரி, இப்போ டெவலப்பரும் டெஸ்டரும் ஏதோ ஒன்று ஏதோ பண்ணுறாங்க. பாவம்பா, அவங்க தான் வேலை செய்கிறாங்க. அதாவது இந்த டெவலப்பரும் டெஸ்டரும் எப்படி வருவாங்கன்னா, இந்த ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படி இருக்கு இல்லையா, அவங்க வீட்டில் பிள்ளைங்க, அவங்க அப்பா உங்களுக்கெல்லாம் நெத்தி பட்ட பட்டையாக உங்களை மாதிரி நெத்திக்கிட்டு என்ன அவங்கள, டேய் ராஜா, நீ தாண்ட அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், உனக்கு அப்புறம் பிறந்த தங்க நீ தாண்டா கட்டி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவங்கள வேலைக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி தமிழ் பசங்க தான் இந்த வேலைக்கு வருவாங்க. சரி, இப்போவாவது வேலையை முடிச்சு கொடுப்பீங்களா? அதே படி வேலையை முடிச்சு கொடுத்துட்டா எங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வராதா? டெக்னிக்கல் லீடரை ஃபாலோ பண்ண வேண்டாமா? அவர் ஏதாவது வேலை பண்ண வேண்டாமா? என்னப்பா அப்படி சொல்கிறீங்க? அப்போ எப்போதான் முடிப்பீங்க? சட்டுன்னு முடிக்க மாட்டோம். அவன் ஒரு 500 ப்ராஜெக்டை 50 முடிக்கணும்னு சொல்லி அதை ஒரு 2 இழுத்து அடிப்போம். இழுத்து அடிச்சு விட்டு ஒரு கிட்டத்தட்ட 600-650 இழுத்தடிச்சு ஓட்டிடுவோம். ஒரு 2 இப்படியே இழுத்தடிச்சு ஓட்டிட்டு அவங்க மேலேயே பழைய போட்டுருவோம். என்னான்னு, நீங்கள் அனுப்பின மெசேஜ் சரியாக வரல, நீங்கள் கொடுத்த கம்ப்யூட்டர் சரியில்லை, அது மேலே தூசி இருந்தது, நீ பேசும்போது தும்மின அதனால சரியாக வரல, இப்படிலாம் சம்பந்தம் இல்லாமல் ஏதோ காரணம் சொல்லி அவன் மேலே பழைய போட்டுருவோம். தும்மறது கூடுவா? அவன் அதை கேட்பானா? கேட்பானாவா? ஐயோ ஐயோன்னு வாயில வயசுல அடிச்சுட்டு திருப்பி வருவான், மெசேஜ் அனுப்புவான். அவனை இழிச்ச வாயினா? அப்பா, அவன் இழிச்ச வாயினா இருந்தால் எங்ககிட்ட மாட்டான். அவன் வேலையை ஒழுங்காக செஞ்சா அவன் இப்படி வரமாட்டான். அடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம்? சரி, மெயின்டைன் பண்ணி தரோம் அப்படின்னு இதுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் டீம் அப்படின்னு ஒரு டீமை உருவாக்குவோம். இன்னொரு டீமா? ஆமாம், இது உருவாக்கி தான் அந்த வேலை ஒழுங்காக நடக்கும்னு சொல்லுவோம். ஓஹோ, அப்போ அவர் வந்தால் தான் மொத்தத்தில் முடிச்சு கொடுப்பாரு. என்னப்பா,
அப்போ கூட முடிச்சு கொடுக்க மாட்டோம், அது அப்படியே லைஃப் லாங்காக கொண்டு போவோம். ஏன்னா இது முடிச்சு கொடுத்துட்டா இந்தியாவில் பாதி பேருக்கு வேலை இருக்காதே. தேசத்துக்காக நாங்கள் ஏதாவது பண்ண வேண்டாமா? வெளிநாட்டுக்காரன் ஒரு ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுத்துட்டா அதை வச்சு நாங்கள் பண்ணுறோமே, அட்டா டா 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 லைஃபே ஓட்டிடலாம்ப்பா. அப்படியாப்பா? சரிப்பா, இப்போ நான் வேலை என்ன வேலை செய்யறது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. சரி, அப்போ நான் ஆஃபீஸ் கிளம்பட்டுமா? உனக்கு ப்ராஜெக்ட்னா என்ன தெரியுமா? டீம் லீடர்னா என்ன தெரியுமா? டெவலப்பர் டெஸ்டர்னா என்ன தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. எப்படி அப்பா எங்கேயோ போயிட்டீங்கப்பா, நீங்களும் ஒரு டீம் லீடராக ஆயிருக்கலாம். சரி, கேப் வந்திருக்கு. ஐயோ, கேப் வந்தாச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அப்படியா? சரி, இந்த அவன் பேக் எடுத்துகிட்டு போய் தொடர் ஆஃபீஸுக்கு. தேங்க்யூ வெரி மச். ஸ்ட்ராங்கா காபி போட்டு கொண்டு வா. மோர் தான். சரி ஓகே ஓகே. இந்த பக்கத்துல வனிதா கபேன்னு ஒண்ணு இருக்கு, தெரு ஓரத்துல இருக்குல்ல வனிதா கபேன்னு, அங்க போய் ஒரு ஸ்ட்ராங் காபி குடிச்சிட்டு வரலாம். பாய் பாய். உங்க தலைமுடி நீங்க என்ன பண்ணீங்க?